வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நியூ வீடியோ. அதாவது நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்ச்சுக்கான டீம் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்சுக்கான டீம் தான் கைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா, பிளேயிங் 11, டீம் நியூஸ், கீ பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் தென் பிச் ரிப்போர்ட், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11, சன்ரைசர் ஹைதராபாத்தை பொறுத்தளவு அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு டீமை பொறுத்தளவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் அப்புறம் வரனால பிளேயிங் லெவலில் சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி இன்ஜுரியானால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சன்ரைசர் ஹைதராபாத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ராகுல் திரிபாதி, நிக்லஷ் பூரான், எய்டன் மெக்ராம், சக்ஷன் சிங், வாசிட்னிம் சுந்தர், புவனேஸ்வர் குமார், மார்க்கோ யாங்சன், டி நடராஜன், உமரான் மலிக், இதான் பார்த்தீங்கன்னா சன்ரைசர் ஹைதராபாத்தோட பிளேயிங் 11. ஆனால் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தளவு பார்த்தோன்னா சுபன் கில், மேத்யூ வாடே, சாய் சுதர்ஷன், ஹார்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், ராகுல் தேவாட்டியா, அபினவ் மனோகர், ரஷித் கான், லாக்கி ஃபெர்குஷன், முகமது ஷமி, டி நல்கண்டே, இதான் பார்த்தோன்னா குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் 11 ரெண்டு டீமை பொறுத்தளவும். அனதர் டீம் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரைசர் ஹைதராபாத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேம் சிஎஸ்கே அகைன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னுன்னே சொல்லலாம். பவுலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அபிஷேக் சர்மாவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்தார். பட் போன மேட்ச்சில் எந்த அளவுக்கு நானே கூட வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் பிக் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது தான் பிளேயர்ஸ். அது மட்டும் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாளுன்னு பார்த்தோன்னா அபிஷேக் சர்மா நம்ம பிக் பண்ணியிருந்தால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருந்திருக்கும். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கேம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். கிட்டத்தட்ட அவர்னாலே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வின் பண்ணாங்க பேட்டிங்கை பொறுத்தளவு. அனதர் பவுலிங்கை பொறுத்தளவு நடராஜன் அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர் செம்மையான ஒரு பவுலிங் போட்டாங்கன்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலி நடராஜன் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் ஜெய்காட் விக்கெட் எடுத்தது செம்மையாக இருந்துச்சு. நல்ல ஒரு என்ன சொல்கிறது அந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா அந்த எண்டு ஓவர்ஸில் தான் நடராஜன் வருவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேக்ஸிமம் இந்த டெத் ஓவர்ஸில் போடுறதுனால அவரோட பவுலிங்கில் விக்கெட் விடுவதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்தளவு பார்த்தோன்னா அந்த பவர் பிளேலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 ஓவர்ஸ் போட்டுறாரு, எக்கனாமிக்கலாக போகிறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் ஒரு பவுலர், அதனால் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருப்பார். ஆனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்டிங்கை பொறுத்தளவு கேன் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா ஓப்பன் அண்ட் தென் ராகுல் திரிபாதி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்டாக பூரன் அண்ட் தென் எய்டன் மெக்ராம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஹிட்டர்ஸ், அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஆகலைன்னு சொல்லலாம் அந்த ஐபிஎல்லில். மேபி இன்னைய மேட்ச்சில் கூட வந்து கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனதர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், மெயின் ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தான். அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடராஜன், உமரான் மலிக் அண்ட் தென் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமாரும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கேமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் வித் த பால். அனதர் குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 balls 2 6 இருக்கும். ராகுல் டிவேட்டே சரியான ஒரு நாக்காடி வின் பண்ணி கொடுத்துருந்தார். 2 balls 2 6 அடித்து வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணி கொடுத்து ஒரு நெயில் பைட்டிங் மேட்சாக இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவு குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. பேட்டிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா சுப்மன் கில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 matches நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஹையஸ்ட்டு ரன் கெட்டரில் பார்த்திங்கன்னா ஐ திங்க் செகண்ட் பொசிஷனில் இருக்காருன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தென் மேத்யூ வாடையை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. விக்கெட் கீப்பிங்கை பொறுத்தளவு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 சான்ஸ் தான். ஆனால் சாய் சுதர்சனை பொறுத்தளவு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் வித் த பேட் அண்ட் பாலில் ரெண்டுலேயுமே கன்சிஸ்டன்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு. கேப்டன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ப்ளே பண்ணுறாரு. அதனால் மேக்ஸிமம் ஒரு 25+ runs அண்ட் தென் 1 wicket அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் ரஷித் கான் ப்ரீவியஸ் கேம் நல்ல ஒரு ஸ்பெல் போட்டு 3 wicket எடுத்திருந்தார், நல்ல ஒரு ஃபார்முக்கும் இருக்கிறாரு. ஆனால் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்தளவு சொல்லவே தேவையில்லை. முகமது ஷமி அண்ட் தென் லாக்கி ஃபெர்குஷன் ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு ஃபாஸ்ட் பாலர் கைஸ். ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் இப்போ தான் ரெண்டு பேருமே ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் தென் வின்னிங் ப்ரெடிக்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் லுக்கிங் ப்ரெடிக் குட் ஃபார்ம், தே எக்ஸப்டட் டு வின் திஸ் மேட்ச். என்னை பொறுத்தளவு ரெண்டு மேட்சுமே சாரி கைஸ் ரெண்டு டீமுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருனால நெயில் பைட்டிங் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது.
அண்ட் தென் விக்கெட் கீப்பரிங்கில் பார்த்தீங்கன்னா குட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா மேத்யூவோடைய பொறுத்தளவு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, பட் மேத்யூவோடய வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டரில் இருக்கிறனால ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பவர் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ணலாம். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அனதர் பிபிஎல்லையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, பட் ஐபிஎல் அந்தளவுக்கு பிக் ஆகலை. மேபி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய இருக்குது. அனதர் வந்து பார்த்தோன்னா கேப்டன் ஸ்பீக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் வில்லியம்சன், அனதர் வந்து பார்த்தோன்னா ஒரு ராகுல் திரிபாதி, அண்ட் தென் பார்த்தோன்னா அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ரஷித் கான், இந்த மாட்ட பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை அந்த கீ பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ண பாருங்கள் கேப்டன். இப்போ கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேன் வில்லியம்சன் இருக்கார், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி, நிக்கோலஸ் பூரான், வாஷிங்டன் சுந்தர், நடராஜன், இவங்கெலாம் பார்த்திங்கன்னா கீ பிளேயர்ஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். இந்த பிளேயர்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் கிராண்ட் லீக்ஸ் அல்லது ஸ்மால் லீக்ஸில் ப்ளே பண்ணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ண பாருங்கள். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 32, 16, 2, 75, 13 and then 9. ராகுல் திரிபாதியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட், அனதர் டூ மேட்சுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், 39 and then 44. நிக்கோலஸ் பூரான் 5 and then 34. வாஷிங்டன் சுந்தர் 2 wicket and then 18 runs, 2 wicket and then wicketless. நடராஜன் 2 wicket, 2 wicket, 2 wicket. அதாவது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்டாக நடராஜன் ஒரு 2 wicket எடுத்துறாரு. அனதர் பேட்டிங்கை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ், சுஸ்மன் கில் டாப் ஆர்டர் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார், 84, 96. ஹர்திக் பாண்டியா 27, 1 wicket, 31, 1 wicket and then 33. அபோவ் ஒரு 30 runs அண்ட் தென் பார்த்தோன்னா 1 wicket எடுத்துடுறாரு மேக்ஸிமம். ராகுல் டிவாட்டியை பொறுத்தவரை இந்த டவுன் த ஆர்டர் வரனால மேபி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் ரோலும் போது ஒரு ஒரு 20 runs, 50 runs தான் அடிக்க முடியுது. அந்தளவுக்கு ஒரு வித் த பேட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஆனது ரஷீத் கான் ப்ரீவியஸ் கேமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், லாக்கி ஃபெர்குசன் அண்ட் தென் முகமது ஷமி ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸான பிளேயர்ஸ். இந்த ஒரு ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 11 பிளேயர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளேயர்ஸ்க்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ண பாருங்கள் நீங்கள் ஸ்மால் லீக்ஸ் லீக் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணாலுமே சரி, ஆனதர் கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணாலுமே சரி, இந்த கீ பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் மேக்ஸிமம் கொடுக்க பாருங்கள் சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. கிராண்ட் லீக்ஸை பொறுத்தவரை நம்ம சேஃபாக ப்ளே பண்ண முடியாது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா. இப்போ ராகுல் டிவாட்டியா இருக்காருன்னா அவருக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி தான் ஆகணும் கிராண்ட் லீக்ஸில் ப்ளே பண்ணும்போது. பட் ஸ்மால் லீக்ஸை பொறுத்தளவு இந்த மாட்ட பிளேயர்ஸ் கீ பிளேயர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் கைஸ். ஆனால் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிவை பட்டேல் ஸ்டேடியம் இன் மும்பை, பிச் வென் பி லாஸ்ட் மேட்ச் ஹெல்டு த பிச் லுக் குட் பிட் ஆஃப் ஸ்லோ ஸ்பின்னர் வி கெட்டிங் த குட் ஹெல்ப் ஆஃப் ஃப்ரம் த பிச். அதை பார்த்தோன்னா லிட்டில் பிட்டாக வந்து பார்த்தோன்னா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிற மாட்டோம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்பின்னர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது பார்த்தோன்னா ஒரு வாஷிங்டன் சுந்தர் இருக்கார், ஆனதர் இந்த சைடை பொறுத்து ஒரு ரஷீத் கான் மாட்டோம், எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி ப்ளே பண்ண ஒரு பிளேயர் தான், பேட்ஸ்மேனோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்லாம் தெரியும். மேபி அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஆனது வந்து ரஷீத் கான் கூட அடி வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ப்ளே பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த கீ பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 teams வந்து நான் ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவுமே சேஃபான டீம் அண்ட் தென் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கக்கூடிய டீம்ஸ் தான். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த டீம் பிடிச்சிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி உங்களுக்கு பிடிக்கலன்னா ட்ரை பண்ணாதீங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் மேத்யூ வாடே, பேட்டிங்கில் கேன் வில்லியம்சன், ராகுல் திரிபாதி, சுஷ்மன் கில், ஷாய் சுதர்சன், ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா, பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நடராஜன், ரஷீத் கான், முகமது ஷமி, கேப்டனை பொறுத்தளவு ரஷீத் கான், வைஸ் கேப்டனை பொறுத்தளவு ஹர்திக் பாண்டியாவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் வைஸ் கேப்டனை பொறுத்தளவு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவே எடுத்திருக்கோம். என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கான் பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லுவேன். பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார், வித் த பாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். அதனால தான் பார்த்திங்கன்னா அவருக்கு நான் கேப்டன் போயிருக்கேன். நீங்கள் ஸ்மால் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம், ஆனால் அந்த கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். அனதர் வந்து பார்த்திங்கன்னா டீம் 2, விக்கெட் கீப்பரில் நிக்கோலஸ் பூரான், பேட்டிங்கில் ராகுல் திரிபாதி, சுபன் கில், ஷாய் சுதர்சன், ஆல்ரவுண்டர்ஸில் வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நடராஜன், லாக்கி ஃபெர்குசன், ரஷீத் கான் அண்ட் தென் முகமது ஷமி, கேப்டன் சுபன் கில் அண்ட் தென் வைஸ் கேப்டன் அபிஷேக் சர்மாவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டீமை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் தென் வைஸ் கேப்டன் ரொம்பவுமே சேஃபான ஆப்ஷன். ஆனதர் வைஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங்டன் சுந்தர் அல்லது ஒரு ராகுல் திரிபாதி, நிக்கோலஸ் பூரானுக்கும் ட்ரை பண்ணலாம் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில். ஆனதர் பார்க்கக்கூடியது டீம் 3,
விக்கெட் கீப்பரில் 2 விக்கெட்ஸ் பேர்ஸுமே பிக் பண்ணியிருக்கோம், வாடே அண்ட் தென் பூரான். பேட்டிங்கில் மில்லர் எக்ஸ்ட்ரா, திரிபாதி, சுப்மன் கில் அண்ட் தென் கேன் வில்லியம்சன். ஆல்ரவுண்டர்ஸில் பாண்டியா அண்ட் தென் சுந்தர், வாஷிங்டன் சுந்தர். பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டி நல்கண்டே, டி நடராஜன், ராஷித் கான். இதில் பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே பிக் பண்ணிக்கிட்டோம். 4 பேட்ஸ்மேன்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் பிக். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் ரொம்பவே சாலிட் சுப்மன் கில், வைஸ் கேப்டன் நிக்லோஸ் புரான். கொஞ்சம் ரிஸ்கி, மேபி ஒரு கேன் வில்லியம்சனுக்கும் இந்த இடத்துல நம்ம வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ராகுல் திரிபாதி அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங்டன் சுந்தருக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனால் பார்க்கக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டீம் 4. இந்த டீமை பொறுத்தளவு விக்கெட் கீப்பரில் வாடே மட்டும், பேட்டிங்கில் ஐடன் மெக்ராம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன், ராகுல் திரிபாதி, சுப்மன் கில் அண்ட் தென் சாய் சுதர்ஷன். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுந்தர் அண்ட் பாண்டியா. பவுலிங்கை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, ரஷித் கான் அண்ட் தென் நடராஜன். இந்த டீமில் கேப்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நடராஜனுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், அண்ட் தென் வைஸ் கேப்டன் ரஷித் கானுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே நினைக்கலாம் வந்து நடராஜனுக்கு நான் வந்து கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து 4 ஓவர்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மேபி 1 or 2 ஓவர்ஸ், நல்ல ஒரு ஓவர்ஸாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 விக்கெட்ஸ் விடுவதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பேட்ஸ்மேனை பொறுத்தளவு ரன் ஸ்கோர் பண்ணால் மட்டுமே அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர்ஸ்க்கு இன்னமும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நான் கொடுத்து கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் நடராஜனுக்கு. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ஷன் தான் இந்த இடத்துல நடராஜனுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கிறது இல்லைன்னு சொல்ல. பட் எனிவே நம்ம கிராண்ட் லீக்ஸில் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே பெட்டரான ஒரு டீமாக இருக்குது இந்த டீமை பொறுத்தளவு. அல்லது ஸ்மால் லீக்ஸில் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணால் மேபி நடராஜன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் கைஸ். அனதர் பார்க்கக்கூடியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டீம் 5. இந்த டீமை பொறுத்தளவு விக்கெட் கீப்பரில் பூரான், பேட்டிங்கில் வில்லியம்சன், திரிபாதி, கில் அண்ட் தென் ஷாய் சுதர்ஷன். ஆல்ரவுண்டர்ஸில் அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர் இந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்கோம். அனதர் ஹர்திக் பாண்டியா. பவுலர்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நடராஜன், டி நல்காண்டே, ரஷித் கான் அண்ட் தென் முகமது ஷமி. கேப்டன் ஸ்பீக் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரிபாதி அண்ட் தென் வைஸ் கேப்டன் சுஸ்மன் கில், அல்லது இன்டர்சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம் ரெண்டு பேர்த்தையும், ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைனல் டீம் 6. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரிஸ்கியான ஒரு டீம்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நம்ம பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப ரிஸ்க்கான டீம், கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு டீம்னே சொல்லலாம். கேப்டன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ வாடே. இது எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது, பட் ரொம்பவும் ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன். வைஸ் கேப்டன் எய்டன் மெக்ராம், இதுவும் ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ஷன். அடுத்து பார்த்திங்கன்னா கேன் வில்லியம்சன், சுஸ்மான் கில் கீ பிளேயர்ஸ் அண்ட் தென் ஆல்ரவுண்டர்ஸில் 2 கீ பிளேயர்ஸ், பாண்டியா அண்ட் தென் சுந்தர் அண்ட் தென் அபிஷேக் சர்மா, 3 பேருமே. அண்ட் தென் பவுலிங்கை பொறுத்தளவுனு பார்த்திங்கன்னா மார்க்கோ ஜாங்சன் அந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கேன், நடராஜன், ரஷித் கான் அண்ட் தென் முகமது ஷமி பிக் பண்ணியிருக்கேன். இந்த டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்பவுமே ரிஸ்க்கான ஆப்ஷனை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த டீமை பொறுத்தளவு கிராண்ட் லீக்ஸ்லையும் ட்ரை பண்ணலாம், ஸ்மால் லீக்ஸ்லையுமே ட்ரை பண்ணலாம் கைஸ். இப்போ பார்த்துருக்க நம்ம 6 டீம்ஸுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீக்ஸ், ஸ்மால் லீக்ஸ் எதுலேயே வேணுமாலும் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட் பி ஆல்ரெடி நான் சொன்னதே தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி ட்ரை பண்ணி லாஸ் பண்ணாதீங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.